ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதத்திலிருந்தே பள்ளிகள் திறக்கப்படுமா என்பது பற்றி தமிழக முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நாளைக்கு நடைபெற இருக்கு. ஏன்னா ஜனவரி 31 வரைக்கும் தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. பிப்ரவரியிலிருந்து என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் என்பது பற்றி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பள்ளிகளை திறக்கலாமா, 10th, 11th, 12th மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பள்ளிகளை திறக்கலாமா என்பது பற்றி ஆலோசனை நடத்தப்பட இருக்கு. இன்றைக்கி நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதத்தில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, 10th, 11th, 12th மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதற்காக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அப்போ பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸை பள்ளி கல்வித்துறை சார்பில் கொடுக்கப்பட்டதாக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொரோனா பேண்டமிக் சூழ்நிலையை பொறுத்து தான் தமிழக முதலமைச்சர் வந்து பிப்ரவரியில் 10th, 11th, 12th மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பை பற்றி அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க. தமிழகத்தில் வந்து இந்த 10th, 11th, 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக 10th-க்கும் 12th-க்கும் வந்து 2 திருப்புதல் தேர்வு நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதுக்கான எக்ஸாம் ஷெட்யூல் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளதால் முதல் திருப்புதல் தேர்வு மட்டுமே நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு தமிழக அரசின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10th-11th, 12th பொதுத் தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப அன்பார்ந்த மாணவர்களே, தயவுசெய்து வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் நடத்துறதில் தமிழக அரசு தீவிரமாக இருக்குது. பிப்ரவரியில் 10th-11th, 12th மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக சிஎம்முடைய நாளைக்கு மீட்டிங் இருக்குது. மீட்டிங்கில் வந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் 10th-11th, 12th மாணவர்கள் நல்லபடியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இப்போதைக்கு அந்த முதல் திருப்பதி தாருக்கான பாடத்தை படிங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக யூனிட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. தமிழக சிஎம்முடைய அப்டேட், அதிகாரப்பூர்வமான அப்டேட் நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பஸ், தேங்க்யூ.